விருதுகளை பெற்றதற்கு பிறகு தமிழ்நாட்டினுடைய ஆளுநர்களில் யாரும் செய்யாத அக்கிரமங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருக்கின்ற தமிழ்நாட்டினுடைய இன்றைய ஆளுநர் ஆர்.என். ரவி அவர்கள் அந்த பொறுப்பிலே இருக்க தகுதியற்றவர். அவரை அந்த பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும், திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திய குடியரசுத் தலைவரை வலியுறுத்தி கையெழுத்து இயக்கம் நடத்துவதென்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் ஜூன் 14 நடத்திய பொதுக்குழுவில் தீர்மானம் நிறைவேற்றி அந்த அடிப்படையில் இன்றைக்கு நாடு புறாவிலும் கையெழுத்து இயக்கத்தை தொடங்கியிருக்கிறோம். அதனுடைய முதல் கையெழுத்தை இடுகின்றவர் தன் வாழ்க்கையே பொது வாழ்வுக்காக அர்ப்பணித்தவர், தியாகம் செய்தவர், கட்சி கொடுத்த 1 கோடி ரூபாய் பணத்தை கட்சிக்கே திருப்பி கொடுத்தவர், இந்த தள்ளாத வயதிலும் எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் செல்கிறார்கள். தன்னுடைய உடல்நலத்தை பற்றி அவர் பொருட்படுத்தவே இல்லை. தன் கடைசி மூச்சு அடங்குகின்ற வரையிலும் இந்த தமிழ்நாட்டுக்காகவும் இந்திய நாட்டின் ஜனநாயகத்திற்காகவும் பாடுபட வேண்டும் என்று உறுதி எடுத்துக்கொண்டு தன் வாழ்வையை அர்ப்பணித்த அந்த உத்தம தலைவர் எங்கள் தாயகத்திற்கு வந்து இந்த கையெழுத்து இயக்கத்தை தொடங்கி வைத்ததற்கு நான் என்னுடைய நன்றியை கழகத்தினுடைய லட்சக்கணக்கான தொண்டர்கள் சார்பில், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆளுநர் உரை என்பது ஆட்சியாளர்கள் தயாரிக்கின்ற உரைதான். குடியரசுத் தலைவர் உரை என்பது இந்திய அரசு தயாரிக்கின்ற உரைதான். ஆனால் இங்கே என்ன நடந்தது என்று கேட்டால், தமிழ்நாடு அரசு தயாரித்த உரையில் பல வாக்கியங்களை அவர் தவிர்த்துவிட்டு, குறிப்பாக தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, பாபா சாஹேப், டாக்டர் அம்பேத்கர் பெயர்களை அந்த பேச்சை வாசிக்கின்ற பொழுது விட்டுவிட்டது மன்னிக்க முடியாத குற்றமாகும். பெரியாரும் அண்ணாவும் டாக்டர் அம்பேத்கரும் உச்சரிக்க தகுதியற்றவர்களா? அவர்கள் பெயரை உச்சரிக்காமல் இவருடைய இஷ்டத்திற்கு, இவர் விருப்பத்துக்கு பேசினார். அது மட்டுமல்ல, மார்க்சியம் காலாவதி ஆக போன ஒன்று என்று மார்க்சை பற்றி இவருக்கு என்ன தெரியும், கார்மார்க்சை பற்றி இவருக்கு என்ன தெரியும், உலக வரலாற்றையே தலைகளாக புரட்டி போட்ட தாஸ் கேபிட்டல் என்கின்ற மூலதனம் என்கின்ற நூலை எழுதியவர் கார்மார்க்ஸ் ஆவார்கள். கார்மார்க்ஸனுடைய பெயரையும் சொல்லவில்லை. அதே போல அண்ணா பெயரையோ பெரியார் பெயரையோ டாக்டர் அம்பேத்கர் பெயரையோ, அரசியல் சட்டத்தை உருவாக்கியதே டாக்டர் அம்பேத்கர் தானே, அவர் தானே அத்தனை செக்ஷன்களையும் எழுதினார். அது அவருடைய பெயரை உச்சரிக்காமல் அவர் சொன்ன கருத்துக்கு மாறான கருத்தை இங்கே பேச ஆரம்பித்தார். தமிழ்நாட்டின் முதலமைச்சர், திராவிட மாடல் ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கின்ற என்னுடைய அருயிர் சகோதரர் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று 3000 கோடி ரூபாய்க்கு முதலீடுகளை ஈர்த்து விட்டு அதை வந்து இங்கே பெருமையாக நாமெல்லாம் நினைத்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில் இவர் பேசுகிறார். அதே சந்தர்ப்பத்தில் வெளிநாட்டுக்கெல்லாம் போய் முதலீடுகளை வாங்க முடியாது என்று ஒரு முதலமைச்சர் எடுத்த முயற்சியை அவர் முகத்துக்கு நேராகவே எதிர்த்து பேசுவதைப் போல பேசுகின்ற ஒருவர் எப்படி இங்கே ஆளுநராக இருக்கலாம்? முதலமைச்சருடைய கருத்துக்களை விமர்சிப்பதற்கு இவர் என்ன எதிர்கட்சிக்காரரா, இல்லை எதிர்கட்சி சார்பிலேயாவது பேசுவார்கள்? இவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரை விமர்சிக்கின்றார். உங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தார்களா? மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடியவர்கள் போட்ட பிச்சை இந்த கவர்னர் பதவி. அது மத்திய அரசினுடைய இன்றைய அரசு ஆர்.எஸ்.எஸ்.காரர்களாக, இந்துத்துவ கொள்கையை பரப்புகின்றவர்களாக தேர்ந்தெடுத்து ஆளுநர்களாக அனுப்பியிருக்கிறது. இவர் இங்கே வந்து
சனாதன தர்மத்திலிருந்து வந்ததுதான் இந்தியா. இவர் சொல்கிறார் புதியதோர் கண்டுபிடிப்பு, இது யாரும் சொல்லாதது. சனாதன தர்மம்தான் இந்தியா, அதிலிருந்து உருவான நாடுதான் இந்தியா. இந்தியா என்று ஒரு நாடு கிடையாது. இதெல்லாம் யார் பேசுவது? ஒரு மாநிலத்தினுடைய ஆளுநர். நீங்கள் அந்த பதவியை விட்டுவிட்டு போய் என்ன வேண்டுமானாலும் உளறி கொண்டிருங்கள். ஆனால் இங்கே பேசுவது சட்டவிரோதமானது, அரசியல் சட்டத்துக்கு விரோதமானது. அரசியல் சட்டத்துக்கு விரோதமாக அவர் மும்மொழி கொள்கையை நாங்கள் கண்டிப்பாக இங்கே கொண்டு வர வேண்டும் என்று யார் பேசுவது? ரத்தம் சிந்தி, கண்ணீர் சிந்தி, துப்பாக்கி பிரயோகங்களை சந்தித்து லட்சக்கணக்கான தோழர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு 8 பேர் தீக்குளித்து 100 கணக்கானவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டு 65 மொழி புரட்சிக்கு பிறகு 67 தூக்கி எறியப்பட்ட ஒரு ஆட்சிக்கு பிறகு திராவிட இயக்கம் ஆட்சி பொறுப்புக்கு வந்தது. அந்த இந்திய எதிர்ப்பு போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிற விதத்தில் இவர் இந்தியை திணிக்க வேண்டும் என்று சொல்வதற்கு இவருக்கு என்ன தகுதி இருக்கிறது? இவருக்கு என்ன உரிமை இருக்கிறது? எனவே தமிழ்நாட்டினுடைய சட்ட வரலாற்றிலேயே தமிழ் அரசியல் சட்டத்துக்கு விரோதமாகவும் தமிழக நலன்களுக்கு விரோதமாகவும் பேசி வருகிற ஒவ்வொரு நாளும் தமிழ்நாட்டு நலன்களுக்கு விரோதமாக முதலமைச்சர் ஒரு கருத்தை சொன்னால் அதை மறுத்து உடனே இவர் ஏதாவது ஒரு கருத்தை சொல்கிறார். அப்படிப்பட்ட ஒருவர் எப்படி ஆளுநராக இருக்கலாம்? ஆக தமிழ்நாட்டினுடைய முதல் நம்பர் விரோதி இன்றைக்கு R.N.Ravi என்பதும் தமிழக அரசியலுக்கு விரோதி என்பது மட்டுமல்ல, அரசியல் சட்டத்துக்கு விரோதி R.N.Ravi என்பதும் அவருடைய பேச்சுக்களிலே இருந்து நன்றாக தெரிகிறது. எனவே அவரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும், இந்த பொறுப்பிலிருந்து நீக்கப்பட வேண்டும். நாகாலாந்திலே இதே நாசகார வேலைகளை செய்தார், அந்த மக்களை விரட்டி அடித்தார்கள், அங்கிருந்து இங்கே தூக்கி கொண்டு வந்து போட்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்களும் நாகாலாந்து மக்களைப் போல இதை எதிர்த்து கிளர்ந்து எழ வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த கையெழுத்து இயக்கத்தை நாங்கள் நடத்துகிறோம். எல்லோரும் கையெழுத்திட வேண்டும். கடை தெருவிலே கையெழுத்து வாங்க வேண்டும், கடற்கரையிலே கையெழுத்து வாங்க வேண்டும், உணவு விடுதிகளிலே கையெழுத்து வாங்க வேண்டும், பொதுமக்கள் எங்கே இருந்தாலும் தொழிலாளர் தோழர்களிடத்திலே கையெழுத்து வாங்க வேண்டும், அனைத்து தரப்பினரிடத்திலும். இது வந்து அரசியல் கட்சியினுடைய பிரச்சார உத்தி அல்ல, தமிழ்நாட்டினுடைய நன்மைக்காக இதை செய்கிறோம் என்று விளக்கம் சொல்லி இந்த ஆளுநர் பொறுப்பிலே இருந்து இவரை நீக்க வேண்டும் என்பதற்கான கையெழுத்து இயக்கத்தை எல்லோரும் அதை பயன்படுத்தி கொள்ள வேண்டும். எல்லோரும் கையெழுத்து வாங்க வேண்டும். வீடுகளில் கையெழுத்து வாங்குங்கள். ஆங்காங்கு தெருவிலே சந்திக்கின்றவர்களிடத்திலே சொல்லி தமிழ்நாட்டுக்கு விரோதமான காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார், இவரை நீக்க வேண்டும் என்பதற்காக கையெழுத்து வாங்குகிறோம். நீங்கள் கையெழுத்திடுங்கள். நீங்கள் கையெழுத்திடுவதாலே இது அதிமுகவையோ திமுகவையோ அரசியல் ரீதியாக ஆதரிக்கின்ற கையெழுத்து அல்ல, தமிழ்நாட்டினுடைய நலனுக்காக நடைபெறுகிற கையெழுத்து இயக்கம் என்பதை எடுத்து கூறி நீங்கள் கையெழுத்துக்களை பெற்றுத்தர வேண்டும் என்று தமிழக மக்களை கேட்டுக்கொள்கிறேன். மறுமணிச்சு திராவிட முன்னேற்ற கழக தோழர்களை கேட்டுக்கொள்கிறேன். எங்கெங்கு கையெழுத்து வாங்க முடியுமோ அங்கெல்லாம் சென்று கையெழுத்து வாங்குங்கள். நாங்கள் சிறையில் இருந்த பொழுது கையெழுத்து வாங்கினார்கள், அது ஒன்றும் பெரியதல்ல. நாங்கள் சிறையில் இருப்பதனாலே ஒன்று கெட்டு போய்விடவில்லை. ஒரு கொள்கைக்காக அந்த கையெழுத்து வாங்கினார்கள், 1 கோடி கையெழுத்து வாங்கினார்கள். முதல் கையெழுத்தை முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதிலே முதல் கையெழுத்திட்டிருந்தார்கள். இங்கே இதிலே முதல் கையெழுத்து அது போன்ற தியாக சிகரமாக திகழ்கின்ற வாழ்வையே தியாகமாக ஆக்கிக்கொண்ட இத்தனை ஆண்டுகள் சிறைச்சாலையிலே பல வருடங்கள் சிறைச்சாலையிலே வாடினார்கள். அவர் சித்திரவதைக்கு ஆளானவர், காவல்துறையினரால் சித்திரவதை செய்யப்பட்டவர். அப்படிப்பட்ட ஒரு உன்னதமான தலைவருடைய கரங்களால் இந்த கையெழுத்து இயக்கம் தொடங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இது வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையோடு அனைத்து இடங்களிலும் கையெழுத்து இயக்கத்திற்கு பத்திரிகையாளர்களும் ஊடகவியலாளர்களும் நீங்கள் நீண்ட நேரமாக காத்திருக்கிறீர்கள். இவங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆதரித்து கருத்துக்களை வெளியிட வேண்டும் என்று
பத்திரிகையாளர்களையும் ஊடகையாளர்களையும் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன், அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்ட தோழர்கள் எல்லா இடங்களிலும் எல்லா அரசியல் கட்சிக்காரர்களும் இதை ஆதரிக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டுமல்ல, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இருக்கக்கூடிய தோழமை கட்சிகளை சார்ந்தவர்கள் இந்த கையெழுத்து இயக்கத்தை ஆதரிப்பார்கள், ஆதரிக்க வேண்டும் என்று கூறி இந்த கையெழுத்து இயக்கத்தை வெற்றிகரமாக ஆக்கி தருவதற்கு பாடுபட வேண்டும் என்று எல்லோரையும் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கையெழுத்து இயக்கம் வெற்றி பெறட்டும். ஆர்.என். ரவி ஆளுநர் பொறுப்பு இருக்கலாமா கூடாதா என்ற கேள்வி வருவதற்கு முன்பு, நான் நாடாளுமன்றத்திற்கு நுழைந்த நேரம் உபேஷ் குப்தா அவர்கள் ஒரு மசோதா கொண்டு வந்தார். நூற்றுக்கணக்கான ஏக்கர்களை வளைத்து போட்டுக்கொண்டு ஆளுநர்கள் இருக்கிறார்கள். அப்பொழுது மகாத்மா காந்தி சொன்னார், இவ்வளவு இடத்தை ஆக்கிரமித்திருக்கக்கூடிய இடத்தை ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்து விடலாம், அது அவர்களுக்காவது பயன்படும் என்று மகாத்மா காந்தி அவர்கள் சொன்னார்கள், திருபுலானி அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் அரசியலிலே ஓய்ந்து போனவர்களுக்கு, பதவி கிடைக்காதவர்களுக்கு கொடுக்கின்ற புகலிடமாக இந்த ஆளுநர் மாளிகைகள் இருக்கின்றன. இவர்கள் எல்லாம் வெளியேற்றப்பட வேண்டியவர்கள் என்று கிருபளானி அவர்கள் சொன்னார்கள். அந்த மசோதாவிலே நான் பேசுகிற போது சொன்னேன், சம்பளத்தை குறைக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வசதிகளை நீக்க வேண்டும் என்று உபேஷ் குப்தா இந்த மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பதவியவே நீக்க வேண்டும், ஆளுநர் பொறுப்பே இருக்கக்கூடாது, ஆளுநர் பதவியே இருக்கக்கூடாது, அது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இது ஜனநாயகத்தினுடைய ஆணிவேரையே அறுக்கின்ற வகையிலே இந்த ஆளுநர் பதவி பயன்படுத்தப்படுகிறது. எனவே ஆளுநர் பதவி நீக்கப்பட வேண்டும், பதவியே அகற்றப்பட வேண்டும் என்பதை முன்னிறுத்தி இது தொடக்கமாக இருக்கட்டும். இந்த கையெழுத்து இயக்கம் இந்த கருத்தை ஆதரிக்கக்கூடியவர்கள்தான். நாட்டிலே அநேக அரசியல் கட்சிகள் இந்த ஆளுநர் பொறுப்பிலிருந்து ஆர்.என். ரவி அவர்கள் இந்த ஆளுநர் மாளிகையை விட்டு வெளியேறுகிற போதுதான் தமிழ்நாட்டிலே ஜனநாயகம் ஜனநாயகமாக இருக்கும் என்ற வகையிலே அவரை அங்கிருந்து அகற்றுவதற்கு இந்த கையெழுத்து இயக்கம் பயன்படுத்தும் என்று கூறி நீண்ட நேரமாக காத்திருக்கிறவங்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெற்றுக் கொள்கின்றேன். வணக்கம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. பண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.